வெல்கம் டு நம்ம ஹோசூர் ஃபேமிலி. நான் உங்க ஹரிணி பேசிட்டு இருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போதான் இதுல இருக்கிற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும். த லிட்டில் இங்கிலாந்து ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற நம்ம ஹோசூர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா, நான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தாங்க கண்டிப்பா சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஹோசூர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூடு அதுவும் ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம் சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வருவோம். கே அப்பாவு பிள்ளை பஸ் ஸ்டாப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பஸ் ஸ்டாப். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்து ஸ்டேட்ல கூட எல்லாருக்குமே தெரியும்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்காம போகவே போகாது. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஏன் அப்பாவு பிள்ளைன்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா, கே அப்பாவு பிள்ளை அவர்கள் 1943 இருந்து 1973 வரைக்கும் ஊசூர் பஞ்சாயத் பிரசிடென்டா இருந்திருக்காரு. அவரை பொதுவா வந்து KAP அப்படின்னு ஜனங்க கூப்பிடுவாங்க. 30 years ஆஃப் சர்வீஸ் வந்து செஞ்சிருக்காரு. இதுவே ரொம்ப பெரிய விஷயங்க. அவரோட ஞாபகார்த்தமா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அவரோட பேரு வச்சிருக்காங்க. 1980 இந்த பஸ் ஸ்டாப் வந்து கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நேஷனல் ஹைவேஸ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு 2007 திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 6-10 crore செலவு பண்ணி இந்த ரோட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பெருசா இந்த பஸ் ஸ்டாண்ட வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறமா கூட கே அப்பாவு பிள்ளை அவரோட பேரையே தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற TN முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து இனாகிரேஷன் பண்ணாங்க 18 July 2010. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா பஸ்ஸஸ் எல்லாமே வரும். டெய்லி கிட்டத்தட்ட 2000 பஸ்ஸஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் ஒரு குட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 60 கடைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட நான் விடைபெறுகிறேன். நன்றிகள்.